Hello students, welcome back to Zerofail. I'm Krishna. This is your 8th standard science session. In this session, we will discuss the interesting topic, viscosity. Viscosity means what? பாகுநிலை அல்லது பிசுபிசுப்பு. So இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல அதுதான் என்ன விஸ்காசிட்டி. ஓகே, இந்த விஸ்காசிட்டி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அகெயின் அசோஷியல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கப்பில் கொஞ்சம் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க, ஒரு கப்பில் கொஞ்சம் வாட்டர், ஒரு கப்பில் கொஞ்சம் கீ. இது மூணு எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்து என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபிளாட் சர்ஃபஸில் இது மூணு என்ன போர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இது ஃப்ளோ ஆகும் கரெக்டாக. நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு எது ஃப்ளோ ஆகும், வாட்டர். செகண்ட் கோகனட் ஆயில், தேர்ட் கீ. மூணையுமே நம்ம ஒரே டைமில் தான் போர் பண்ணுறோம், ஆனால் மூணுமே டிஃப்ரெண்ட் ஸ்பீடு, டிஃப்ரெண்ட் டைமில் என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. அதோட ரீசன் என்ன கேட்டீங்கன்னா தட் இஸ் த விஸ்காசிட்டி. இப்போ இந்த வாட்டர் வந்து பிசுபிசுப்பு கம்மியாக இருக்கும், இந்த கோகனட் ஆயில் வந்து இதை விட கொஞ்சம் பிசுபிசுப்பு அதிகமாக இருக்கும், கீ வந்து ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கும். அதனால அதாவது மீனிங் என்னன்னா இந்த வாட்டரை விட கோகனட் ஆயில் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கு, இந்த கோகனட் ஆயிலை விட இந்த கீயோட விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கு. விஸ்காசிட்டி அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அதோட ஃப்ளோயிங் ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாகும். புரியுதா, விஸ்காசிட்டி கம்மியா இருக்கும்போது அது ஈஸியா ஃப்ளோ ஆகும். புரியுதா, அதாவது ரொம்ப பிசுபிசுன்னு இருந்துச்சுன்னா ஈஸியா ஃப்ளோ ஆகாது, பிசுபிசுப்பு கம்மியா இருந்துச்சுன்னா ஈஸியா ஃப்ளோ ஆகும். அதுதான் கான்செப்ட். ஓகே, நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாமா, இன்னும் புரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு லிக்விட், சரியா, லிக்விட் வந்து ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல ஃப்ளோ ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது என்ன, இந்த லிக்விட் டிராப், சரியா. ஓகே, இது சர்ஃபேஸ். இப்ப லிக்விட் டிராப் வந்து எப்படி இருக்கும், நீங்க ரொம்ப டீப்பா பார்த்தோம்னா இந்த மாதிரி லேயர்ஸ் லேயர்ஸா இருக்கும். என்ன கிரியேட் ஆகும்னா ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஒரு உராய்வு விசை கிரியேட் ஆகும். சரியா, இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால என்ன நடக்குதுன்னா தட் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போஸ் த மோஷன் ஆஃப் த லிக்விட். ரீசன், இது மூவ் ஆகும் போது இது ஓவரால் லிக்விட வந்து அப்படியே உருண்டு போகாது, ஒவ்வொரு லேயர்ஸ் லேயர்ஸாக தான் என்ன ஆகும், அப்படி ஸ்லைட் ஆகி வந்துட்டு இருக்கும். புரியுதா, இப்போ இந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மேல இருக்கிற லேயர் ஈஸியாக ஸ்லைட் ஆகி வந்துடும். ஆனால் இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த லேயரால ஈஸியாக ஸ்லைட் ஆகி வர முடியாது. எந்தெந்த லிக்விடுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது வந்து விஸ்காசிட்டின்னு சொல்றாங்க. புரியுதா, ஸோ அதான் சொன்னது விஸ்காசிட்டின்னு சொன்ன அதிகமாக என்ன ஆகும்னா இதுகளுக்கு முன்னாடி நடக்கிற அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகுது, தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகாது. பார்த்தோம்ல அந்த கீ கம்பேர் பண்ணது, கீயோட விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குது, அதாவது அது கீயோட லேயர்ஸோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால கீயால் ஈஸியாக ஃப்ளோ ஆக முடியாது. சரியா, இது பாருங்க, வென் லிக்விட் இஸ் ஃப்ளோயிங், சரியா, லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது தேர் இஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த சக்சஸிவ் லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட். சரியா, லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது அதோட சக்சஸிவ் லேயர்ஸ் கூட என்ன இருக்கு, ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், திஸ் ஃபோர்ஸ் என்ன, தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த லேயர். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, அப்போஸ் தடுக்குது, எதை, ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த லேயர். அந்த ஒவ்வொரு லேயர்ஸுக்கு உள்ள ரிலேட்டிவ் மோஷன் என்ன பண்ணுது, தடுக்குது. ஸோ இப்போ லேயர்ஸுக்குள்ள ரிலேட்டிவ் மோஷன் தடுக்கும் போது என்ன ஆகும்னா இதால ஃப்ளோ ஆக முடியாது. புரியுதா, தட் இஸ் நோன் அஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ். அதான் என்ன, விஸ்கஸ் ஃபோர்ஸ். சச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ லிக்விட் இஸ் கால்ட் விஸ்காசிட்டி. எந்தெந்த லிக்விட்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதோ அதான் என்ன, விஸ்காசிட்டி. திங்க் கைஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் லெட் அஸ் நோ இன் த கமெண்ட் செஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், குட் லக்.